மகான் திருமூலரை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது மாதிரி ஞானிகள் ஒரு வீட்டில் சாப்பிட வாய்ப்பு கிடைத்தால் அந்த வீட்டில் செல்வம் குறைவே குறையாது. திருமகள் தங்கியிருவாள், குறையும்னா தங்குவாள். திருமூலர் பார்த்தார், ஏடி உன் இவனுக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டா, மூவாயிரத்தி 3024 அண்டங்கள் சாப்பிட்டது ஒப்பானா இவன் சாப்பிட்டான். அப்பேற்பட்ட ஆற்றல் ஒரு சிலருக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஞானிகள் மகிழும்படியாக உணவு தருகின்ற வாய்ப்பு ஒரு இல்லாதான் பெற்றால் அவன் கடவுள்தன்மை அடைவான். அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா வீட்லையும் சாப்பிட மாட்டான், எல்லா வீட்லையும் அவன் சாப்பிட மாட்டான். அப்போ என்ன செய்வார்? அது அந்த வாய்ப்பை பெறுவதுக்கு என்ன கேட்டான், அன்னதானம் செய்கிற வீடு தான் அவங்க சாப்பிடுவான். எல்லோரும் வீட்லையும் சாப்பிடுவோன்னாவே புலால் ஒன்று ஒன்று வீட்டில் சாப்பிடுவோம். ஞானிகள் சாப்பிட மாட்டான், போடான்னு போடுவான். இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவான். உடம்பு சரியில்லைங்க ஒத்துக்க மாட்டான். புலால் உண்ணுகின்ற வீட்டில் ஞானிகள் உண்ண மாட்டார்கள். புலால் உண்ணுகின்ற வீட்டில் ஞானிகள் உண்ணவே மாட்டார்கள். அப்போ விமோச்சனம் இல்லையாண்ணா, மாற்றிக்கையா? ஏன்னா இவ்வளோ இது கடுமையாக பேசுகிற, புலால் ஒன்று விட்டு ஞானிகள் சாப்பிட மாட்டான். ஏன் மாற்றிக்க? நீ அந்த அன்னதானம் செய்ய அன்னதானம் செய்ய ஆரம்பித்தா புலால் கொண்ட பழக்கம் தீரும். புலால் உண்ணா புலால் கொண்டு பழக்கம் தீராமல் ஞானிகள் உண்டு விட்டு வருவானோ? புண்ணியவனம் வந்து வீட்டு வந்து சாப்பிடுவானே தொடர்ந்து புலால் ஒன்று வீட்டில் புண்ணியவனம் வந்து சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஞானிகள் போடான்ருவான், உணவு தூக்கி அஞ்சிடுவான். ஒரு சாதாரண குடிசையில் உட்காந்து கஞ்சி கொடுப்பான். சாதாரண குடிசையில் உட்காந்துக்கிட்டு கம்மஞ்சி கேழ்வர கஞ்சி கம்மஞ்சி கோதுமை கஞ்சி சாப்பிட்டு போடுவான். வீட்டில் அடுத்து ஏழு அடுக்கு உப்புரிக்கில் உட்காந்துக்கிட்டு சோற்று சாணம் போவான், வீட்டில் சாப்பிட மாட்டான். ஏன்னா யாருண்ணா, நீ புலால் கொண்டு கொண்டு வீட்டில் நான் சாப்பிட வேண்டிய அவசியம் நின்றுவான். உன் வீட்டில் சாப்பிட்டான் பசியார் அவசியம் நின்றுவான். தண்டரு சிந்தை தவோதன் தான் மகிழ்ந்து உண்டது மூன்று போனோன்றார். மூன்று போனத்தார் உண்டு உண்டு மூன்று போனத்தார் உண்டு உண்டால் என்ன புண்ணியம் ஏற்படுமோ அந்த புண்ணியம் ஏற்படுமான்னு சாப்பிட்டார். அந்த வாய்ப்பை பெறுவதற்கு என்ன வேண்டும்? ஜீவகரணி ஒழுக்க வேண்டும். ஜீவாரணியத்தை கடைபிடிக்கின்ற மக்கள் வீட்டில் தான் ஞானிகள் வந்து உண்ணுவார்கள். இப்போ ஞானிகள் உண்டால் என்ன ஏற்படும்னா செல்வம் தலைக்கும், நோயில்லா வாழ்வு உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும் வீட்டில். அந்த வாய்ப்பு வருவதற்கு தான் ஜீவகாரணி ஒழுக்கம் வேணும்னு சொன்னார் ரமணி சாமிகள். அப்புறம் இதெல்லாம் இந்த ஜென்மத்தை கிடைத்திருந்த மக்களுக்கு உள்ள வாய்ப்புன்னு சொன்னார். எட்டு திசைக்கும் தலைவாக நந்தி போட்டுக்கணான்னு சொன்னார். அது எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த வாய்ப்பு. ஒரு சிலருக்கு கிடைக்கும், புண்ணியம் புண்ணியம் செய்த மக்கள் தான் கிடைக்கும். அப்போ யாரையும் நான் புலால் உண்டர் மக்கள் தேக்கி பேச நினைக்க வேண்டாம். மாட்டிக்குள்ளே வாய்ப்பு இருக்குது. நானே உண்டவன் தான், புலாலை சுவைத்து உண்டவன், மிக மிக சுவைத்து உண்டவன் புலாலை நான். ஆசான் திருவையால் மாட்டிக்கொண்டேன். ஆசான் திருமூல தேவன் தேவாலும் ராமலிங்க சாமி தேவாலும் மாட்டிக்கொண்டோம். அது மாட்டியன்னா நல்லது, சைவ உணவு மேற்கொள்வது நல்லது தான். ஆகவே ஜென்மத்தை கடைத்தட்டுவதற்கு தான் ராமலிங்க சாமிகள் ஜீவகாந்த ஒழுக்கத்தை வகுத்தார். மாத இருவர்கள் நாலுவருக்கு அன்னதானம் செய்த வாய்ப்பு ஒரு குடும்பத்தை கிடைத்தால் அந்த குடும்பம் உயர்ந்த குடும்பமாகும். எந்த துன்பமும் அவர்களை வந்து நெருங்க முடியாது. அப்போ அன்னதானம் செய்வதனால பல நன்மை உண்டாகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.